ஸோ ஹை கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பானி சினிக் டெஸ்னியப் சோல்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எத்திசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மக்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழில் சொல்லணுன்னா நெறிமுறையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து அட்வான்சிங் சோல்ஸோ அவங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ போன பதிவில் வந்து நம்ம நர்சரி டீச்சர்ஸ் ஸோ வாத்தியர்களை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது புது ஆன்மா இந்த உலகத்தில் வந்து புதுசாக பிறப்படுத்திட்டு வரக்கூடிய அந்த ஆன்மாக்களை எப்படி வந்து ஒரு குருவாக இருந்தவர்களை வழி நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் அதில் நீங்கள் ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி போன பதிலே சொல்லியிருந்தீங்க இப்போ இது வந்து நெறிமுறையாளர் எத்திசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து எதுக்கு தேவைப்படுறாங்க உண்மையிலுமே எதுக்கு வந்து இந்த நெறிமுறையாளரு அப்படிங்கிறது தேவைப்படுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபைன் இதுக்குள்ளே நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ டாக்டர் மைக்கிள் நியூட்டன் புக்குனுடைய ஆர்த்தர் டாய் மைக்கேல் நியூட்டன் அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி ஆறு வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆடவன் வந்து டெட்ராய்ட் மாகாணத்திலேருந்து இவரை வந்து பார்க்குறக்கு வரார் வரும்பொழுது டாக்டர் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை இவர் வந்து அனுமதிப்பதே இல்லை அப்படிங்கிறார் காரணம் என்னென்னா இன்னும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்திருக்காது இந்த உலகத்தில் வந்து பார்ப்பதெல்லாம் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த வாழ்க்கையை வந்து இன்னும் சரியாக புரிஞ்சிக்காத ஒரு தன்மையில் இருப்பாங்க அதனால் இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை வந்து நான் பெருசாக ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிறது இல்லை தவிர ஆன்ம குருமார்களும் வந்து சோ நம்முடைய சோல் கைடு இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுமே வந்து இந்த மாதிரி இருபது முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிஎல்ஆர் பண்றதுக்கு அவர்களும் அனுமதி அனுமதிக்க மாட்டாங்கன்னு இல்லை பட் அவங்க அதை பரிந்துரைக்கிறது இல்லை ஏன்னா அவன் ஜாலியா இருக்கான் அவனு உற்று அவனுக்கு இப்பவே வந்து நீ இதுக்கு தான் பிறந்த அப்படின்னு அவனுக்கு அவன் ஒரு மாதிரி மென்டல் அரெஸ்ட் ஆயிடும் அவன் வந்து இந்த உலகத்தை வந்து இன்னும் பறந்து விரிஞ்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு ப தன்மை அப்படிங்கிறத அவனுக்கு கெட்டு போயிடும் ஸோ அவன் நிறைய கற்றுக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துல மிஸ் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்களும் அதை வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன் இந்த பையனையும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் இந்த பையன் எனக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது ஒரு லெட்டரை எழுதியிருந்தேன் என்னென்னா என்னுடைய வயதிற்கு மீறின அளவில் எனக்கு அனுபவமும் திறமைகளும் எனக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் என்னுடைய அந்த இமோட்டல் சோல் ஸோ நான் எதுக்கு இங்கே வந்தேன் யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு எனக்கு லெட்டரை எழுதியிருந்தான் வழக்கமாக இந்த மாதிரி சின்ன பசங்கள்டிருந்து இதே ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்போவுமே நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்ரு வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த பையனை தட்டி போட்டேன் பட் ஒரு கட்டத்தில் அவனை சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வந்துடுச்சு அவனை பெயரால் உட்கார வச்சு பார்க்கும்போது போது தான் தெரிஞ்சுது அவன் உண்மையாலுமே ஒரு லெவல் ஃபைவ் சோல் ஸோ இவன் வந்து உண்மையாலுமே ஏப்பசேப்பையான ஆள் கிடையாது இவன் ஒரு கற்பனையிலலாம் அவன் நிஜமாலுமே அந்த லெட்ரு அப்படிங்கிறது எழுதலை இவன் உண்மையாலுமே பெரிய ஆட்டக்காரன் ஏன்னால் லெவல் ஃபைவ் சொல்லுவேன் ஸோ உட்கார வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சுது ஓகே ஸோ இவன் உண்மையிலுமே ப்ராப்பரானாலும் இது வந்து ஒரு ரேராக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் அப்போ அந்த பையனை உட்கார வச்சு பார்க்கும்பொழுது நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவனுடைய அந்த ஆண் ஆண்மூலக பேர் வந்து அண்டர் ஆடோ அண்டர் ஆடோ ஏஎன்டிஏ ஆர்ஏடிஓ அண்டர் ஆடோ அப்படிங்கிறது தான் ஆண்மூலக பேரான் முதல் முதல் பூமிக்கு வந்து இந்த பேபிலோன் கலாச்சாரம் இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேபிலோன் கலாச்சாரம் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த பையன் இங்கே பூமிக்கு வரானான் ஃபஸ்ட்டு பிறப்பெடுத்து இப்போ டாக்டர் பார்க்குறாரு ஒரு இன்றைக்கி நீ ப்ளூ லைட்டில் இருக்கேன் லெவல் ஃபிளைவில் இருக்கேன் ஸோ பேப்லோனுடைய கலாச்சாரத்துக்கு தான் நீ முதல் முதல் வரேன்னா அது ரொம்ப லேட்டு அதுக்கு முன்னதாக இருந்து வந்தவங்க தான் ப்ளூ லைட் ஆகியிருக்காங்க நீ இவ்வளோ தூரத்தில் வந்து எப்படி நீ ப்ளூ லைட் ஆன அப்படின்னு பார்க்கும்போது சி நான் பேலோன் கலாச்சாரம் பொழுது தான் பூமிக்கு ஃபஸ்ட்டு வந்தேன் ஆனால் அது என்னுடைய முதல் பிறப்பு கிடையாது அவன் வந்து மனிதர்களை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான ஒரு அறிவினுடைய முதிர்ச்சியில் இருந்த வேறு உலகத்தில் வந்து அவன் வந்து தொடர்ந்து பிறப்புகள் அப்படிங்கிறத எடுத்திருந்துருக்கான் அந்த இடம் வந்து அவனுக்கு போர் அடிச்சு போச்சு ஏன் அடிச்சு போச்சுன்னா அவங்க ஹையர் லெவல் இன்டெலிஜென்ட் பீங்ஸ் பயங்கரமான புத்திசாலி அவங்க எல்லாத்துக்குமே அறிவுக்கு தான் இது ஸோ இதுனா இது இதுனா இது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அதனால் அங்கே அதுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே கற்றுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை அது ஒரு மாதிரி மோனோட்டோனஸாக போயிடுச்சு எல்லாம் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க இங்கே ஒன்றும் பெருசாக ஒரு மாறுபாடும் இல்லை எல்லாேருக்கும் எல்லாமே தெரியுது பெருசாக படிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால அங்கே இருக்கிற வரைக்கும் இருந்தேன் எல்லா நல்ல ஒழுக்கங்களும் எல்லா சரியான ஒரு விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் இது ஒன்றும் சரிப்பட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும் போல இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் பூமி தான் கரெக்டாக இருந்தது ட்ராயிங்குன்னு கேள்வி வந்து இங்கே பிறந்துட்டேன் அப்போ வந்தது தான் இந்த பேபிலோன் இதுக்கு வந்து நான் வந்தேன் அப்படின்னா அப்படியா சரி சரி பரவாயில்ல அப்போ நீ ஆண் உலகத்தில் உனக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன உயிர்களை வந்து உண்டு பண்ணி அதை வந்து அந்த உடலை வந்து சரியான ஒரு கட்டமைப்பு கொண்டு வரதை என்னுடைய இது இப்போ வந்து நான் ஒரு குட்டி பூனை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்போ அந்த பூனை வந்து அது வந்து சரியான ஒரு உருவ அமைப்பு கொடுத்தா அந்த எனர்ஜி ஃப்ளோ அதுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் ஏன் இதில் என்ன இது இருக்கு ஏன் அப்படி நினச்சிக்காதே இதில் என்ன இது இருக்குதுன்னு சொல்லாதே ஒரு பன்னெண்டு வோல்ட்டு பேட்டரி கொண்டு போய் ஆறு வோல்ட்டு டிவைஸில் கொடுத்தேன் என்ன ஆகும் டிவைஸ் போசஞ்சு போயிடும் அப்போ அந்த போனைக்குங்கிறதுக்கும் மூளைக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது அது அந்தளவுக்கு தான் எனர்ஜி கன்சப்ஷன் அதை எடுத்துக்கும் அந்தளவுக்கு தான் எனர்ஜி ஃப்ளோ அதில் இருக்கணும் கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்னா அது அந்தளவுக்கு தான் கொடுக்கணும் அப்போ அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரிகேட்டான நுணுக்கமான விஷயம் அது சும்மா ரேண்டமாக அப்படி ஒரு உடம்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு பண்ணிட முடியாது நான் அந்த ஒரு வித்தையில் என்னைக்கு இருக்கேன் அப்படின்ட்டு ஓகே ஸோ நீ வந்து என்ன இப்போ ஒரு அவர் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா இந்த மாதிரி உருவத்தை அமைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு பேர் மாஸ்டர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த திறனில் தான் அவர் படிச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு டாக்டராக நினச்சிக்கிறார் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் அப்போ அன்றாடோ நீ சொல்லு நீ ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்க இல்லையா ஸோ நீ வந்து என்ன இது இருக்க உன்னுடைய திறன் பற்றி எல்லாம் பார்க்கும் பொழுது நீ வந்து நிறைய இந்த டீச்சிங்லேயோ இல்லை டிசைனில் தான் நீ வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே கிடையாது நான் வந்து ஒரு எத்திசிஸ்ட் அதாவது நெறிமுறையாளர் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஓ நீ நெறிமுறையாளராக ஓ சரி அப்போ இந்த முன்னாடி இருந்த அந்த ரெண்டு டீச்சிங்கு இந்த டிசைன் இது ரெண்டும் உனக்கு வந்து கொடுக்கலையா இல்லை நீ போலையான்னு கொடுத்தாங்க இந்த நெறிமுறையாளர் ஆவதற்கு இந்த ரெண்டும் தேவை அப்படிங்கிறனால அந்த ட்ரைனிங்கெல்லாம் எனக்கு உண்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே உண்டு பட் எனக்கு வந்து இந்த எத்திசிஸ்ட் அந்த நெறிமுறையாளராக இருக்கிறது தான் வந்து எனக்கு சூட்டபிள் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போது டாக்டர்னு கேட்குறாருன்னா ஒரு ஆன்ம குருவாவோ இல்லை ஒரு ஆன்மாவாகவோ பார்க்கும்போது நல்ல ஒரு ஒழுக்கம் நல்ல ஒரு பண்பு நல்ல ஒரு நடத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான எல்லா திறனும் வாய்ந்தவர்கள் தான் ஒரு ஆன்மாவாகவும் ஒரு உயிர்நிலை ஆன்மாவாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க ஆன்மாவனுடைய பொதுவான குணமே அதுதான் அப்படி இருந்தும் கூட ஒரு நெறிமுறையாளர் ஒரு ஒரு சில விஷயங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் நியாயமான கேள்வி இல்லையா கேட்குறார் அப்போது அந்த அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் உண்மைதான் ஆன்மாக்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைன்னு இல்லை ஆனால் மனுஷனாக வர்றான் தெரியுமா ஒரு உயர்நிலை ஆன்மாக்கு எல்லாம் தெரியுதுப்பா அவன் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாமே பல பிறப்புகள் எடுத்து சிக்கி சீரழிஞ்சு இவன் நாலு பேர்த்த கெடுத்து இவனை நாலு பேருக்கு எடுத்து இந்த மாதிரி பல பிறவைகள் தாண்டி இவன் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அவனுக்கு நாலு விஷயம் தெரியுது ஓகே ஆனால் கீழே இங்கே வரும்பொழுது எல்லாருமே பெரிய ஆளுக்கு வர்றது இல்லையே எல்லாமே கீழே வந்து பெரிய இலையிலாம் வந்துட்டால் தான் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படி யாரும் வரதில்லை அப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ஒன்று வந்து பெருவாரியாக புதிய ஆன்மாக்களும் ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மக்கள் தான் வராங்க அப்போ இந்த இடத்துல வந்து இவனுடைய முன்னேற்றத்தை சரியாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு நெறிமுறையாளர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா ஆண்மூலகத்தில் பாடம் தரும்போது டேய் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு இந்த தபார் பூமியில் இப்படி நடந்தது இப்போ இந்த மாதிரி நடந்தால் இது மாதிரி நடக்கும் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லி அப்போ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான காரண காரியங்கள் சொல்லுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா நல்ல ஒழுக்கம் சொல்லி தரக்க ஆள் தேவைப்படுது இல்லை அதுக்கு ஒரு எத்திசிஸ்ட் ஒரு நெறிமுறையாளருங்கிறவங்க தேவைப்படுறாங்க ஓ எல்லா அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அந்த குரூப்பில் வந்து அந்த போர்டில் வந்து ஒரு எத்திசிஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு நெறிமுறையாளர் அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்களாம் ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹியூமன் க்ரோத்தையே வந்து ரொம்ப அப்படியே உன்னிப்பாக கவனித்து கொண்டு வர அளவுக்கு சரியான ஒரு இது நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல வகுத்து கொடுக்கறதே இவங்க தான் சரிங்களா ஸோ இந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது அப்போ உனக்கு வந்து யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இப்போ அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால இப்போ எனக்கு கீழே பதினெட்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பதினெட்டு பேருமே பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏன் இப்போ உனக்கு லெவல் த்ரீல இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுத்தாங்க நீ ஒரு லெவல் ஃபைவ் சொல்லி நீ இந்த நெறிமுறையாளராக வர இருக்க எது ஒழுக்கும் எது சரி தவறுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அது வகுக்கக்கூடிய ஆளாகவே நீதான் இருக்க இருந்துமே எதுக்கு உனக்கு லெவல் த்ரீ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது உண்மைதான் எனக்கு வந்து இன்னும் அந்த லெவல் ஒன்னில் இருக்கக்கூடிய ஆளோ இல்லை அந்த புதுசாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களை இன்னும் அவங்களுக்கு ஏற்றார் போல பக்குவமாக எனக்கு கொண்டு வரக்கு இன்னும் அந்தளவுக்கு எனக்கு திறன் இல்லை லெவல் த்ரீ ஆல்ரெடி கொஞ்சம் பலந்துன்னு கொட்டை ஓட்டம் தான் தவிர லெவல் ஃபைவ் நான் லெவல் த்ரீ ஆவேன் எனக்கு அவனுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை நானும் அந்த லெவல் த்ரீலேருந்து லெவல் ஃபைவ் வர்றதுக்கு ரொம்ப காலமெல்லாம் எடுத்துக்கல அதனால ஒரு லிங்கேஜ் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு மெச்சூர்டாக இருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அவனால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் அந்த பதினெட்டு பேரை எனக்கு லெவல் த்ரீயாக கொடுத்துட்டாங்க திறன் வளரும் பொழுது அந்த சின்ன குழந்தைங்களையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு திறன் வரும்போது மேபி லோவர் லெவல்ஸில் இருக்கக்கூடிய வரவங்களாக இருக்கும் பட் இப்போதைக்கும் எனக்கு லெவல் த்ரீ தான் பிகாஸ் எனக்கு அந்த சின்ன குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு திறன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால அப்படின்ட்டு அப்போது நீ வந்து போத் இப்போ நீ இங்கே பிறப்பில் இருக்கேன் ஆண் பிறப்பில் இருக்கும் பொழுது உன்னுடைய மூலகத்துலேயும் நீ ட்ரைனிங்கில் இருப்பியா இங்கே பூமியிலையும் உன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ ட்ரைனிங் இருப்பியா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பூமியில் இருக்கும்போது என் பழப்பும் இங்கே என்னமோ அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் மேலே போனால் அதுக்கப்புறம் அங்கே என்ன ட்ரைனிங்கோ அது வந்து அந்த இடத்துல நடக்கும் அப்படின்ட்டு அப்போ மனுஷங்கள்ட்ட வந்து இந்த நல்ல ஒழுக்கம் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனுஷங்கள்கிட்ட இல்லை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மனுஷங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம் அப்படிங்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் வந்து ஒரு மாரல் பிஹேவியர் அவனுக்குன்னு உண்டான ஒரு நல்ல ஒரு கணை இது தான் பண்ணணும் இதுதான் பண்ணும் அப்படிங்கிறத தன்னுடைய தேவைக்காக ஏற்றார் போல மனிதன் மாற்றிக்க கூடியதற்கு உண்டான ஒரு குணம் வந்து அவனுக்கு உண்டு எதை எடுத்தாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் தெ ரேஷ்னலைஸ் இது தான் இதுக்கு காரணம் தான் இதனால தான் பண்ணுனேன் இப்படி தான் பண்ணுனேன் அடை பண்ணுனேன் அதனால் என்னாச்சுங்கிறத பற்றி அவன் கவலவே படமாட்டான் நான் ஏன் பண்ணினேன் அப்படிங்கிறத அவன் முன்னிறுத்தி காட்டுறது அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய ஒரு குணம் ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து மனுஷன் கொடுத்துட்டே இருப்பான் ஸோ இது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல இதில் என்ன தப்பு இருக்குது போகுது அதனால் என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்னு கேட்டால் மனிதர்கள் வந்து எல்லாமே ஒன்று தான் யூனிவர்சலிசம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வரவே மாட்டேங்குது அவனை பொறுத்த வரைக்கும் நாங்கிறது மட்டும்தான் அவனுக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணிடுறான்னா நானும் பொது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னா அப்போ டாக்டர் கேட்குறாரு ஓ அப்படி மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியரும் யூனிவர்சல் பிஹேவியருங்கிறதும் தனித்தனியாக பார்க்குறீங்களா அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக மனுஷன் தன்னுடைய தேவைக்கும் தன்னுடைய சந்தோஷத்தரும் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அடுத்தவனை பற்றிலாம் அவன் கவலைப்படவே மாட்டான் அடுத்தவனை பற்றி அந்த யோசனையே இருக்காது அவன் வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த யோசனை இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எல்லா நேரத்துலையுமே அவனுடைய சுயநலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரிஞ்சிடும் இப்போது ஒரு பொது சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது பொது சேவையில் ஈடுபட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நாள் போக 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 பார்க்கும் பொழுது அவனுடைய ஆழமாக அந்த கண்ணோட்டம் என்னென்னு பார்க்கும் பொழுது அது அவனுடைய பேர் புகழ் அந்தஸ்துக்காக தான் அவன் வேலை செஞ்சுருப்பான் அவனுடைய பொது சேவை அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான அந்த பொது சேவை இருக்கவே இருக்காது அந்த இடத்துல அவனுடைய சுயநலத்தை தான் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பான் ஆனால் பொது சேவைக்காகவே தன்னைத்தானே அர்ப்பணிச்சிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு ஆனால் பெருவாரியான மக்கள் மனித சமுதாயத்தில் பெருவாரியான மக்கள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது எல்லாருமே தன்னுடைய சுயநிலத்தை முன்னிறுத்தி அவர்கள் என்ன காரியத்தையும் செய்வாங்க ஏதோ ஒன்று செஞ்சும் போட்டு அந்த செஞ்ச காரியத்திற்கு தான் ஏன் பண்ணினுன்னு தான் பக்கம் நியாயத்தை மட்டுமே பேசிகிட்டே இருப்பானே தவிர அது பொதுப்படையாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி மனுஷன் யோசிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு இப்போ டாக்டர் என்ன கேட்குறாருனா மனிதன் வந்து வழக்கத்துலேயே அவனுடைய பிறப்புலையே இந்த சமத்துவவாதியாகவோ இல்லை கொடை ப பண்பு கொண்ட மனிதனாக அவன் கிடையாதா அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு அந்த மாதிரி குணம் இருக்கவே இருக்காது அவன்லாம் வெளிப்புறமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆத்மார்த்தம் அவனுடைய சுயநலம் அப்படிங்கிறது அவங்ககிட்ட எப்போவுமே தான் இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த அந்த உடம்பு அப்படி எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான சூப்பரான உடம்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அதுக்கு நேரம் அவன் போராடி தான் ஆகணும் அப்போ அந்த போராட்டம் இருக்குன்னு போது அந்த சுயநலம் அப்படிங்கிறது அவன் மீறி பொதுநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை அவன் வந்து வளர்த்திக்கிட்டே ஆகணும் ஆனால் பெரிய அளவில் மனிதர்கள் அதை வந்து செய்கிறதே இல்லை அந்த ஆன்மாவனுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பு தாய் உள்ளம் கொண்ட அந்த ஒரு கருணை உள்ளம் கொண்ட அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது மனித உடல் வெளிப்படுத்துறதே உண்மையாலுமே கிடையாது அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு அப்போது தன்னம்பிக்கையோடு ஒரு மனிதன் இருந்து செயல்படுவது அப்படிங்கிறதுக்கு நேர் எதிராக இருந்தால் தான் இந்த பொதுநலம் அப்படிங்கிறது கருத முடியும் போல் இருக்கே அப்படின்னு ஒன்று சி அப்படியும் ஒன்றும் இல்லை இதெல்லாமே பர்சனல் ஐடியாஸ் உன்னுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத பொறுத்தது தான் நீ வந்து பொதுநலனா செஞ்சுட்டு அதில் ஒரு பெரிய அந்த ஓபயம் அப்படின்னு எழுதுறா பார்த்தீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவாட்டுக்கு நல்லதா நல்லது செஞ்சுட்டு போகிற அப்படின்னு போடுறதுங்கிறது அப்படியும் மனிதர்கள் உண்டு ஒன்றுமே இல்லாமல் ஒன்று செஞ்சுட்டு அது பெரிய ஒரு பகட்டாக சொல்கிறது வருது அவன் அவனுடைய பர்சனல் ஐடியாஸ் அண்ட் பிலீப்ஸ் இதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவன் யோசிக்கணும் ஸோ உன்னோடைய கோர் செல்ஃப் நீ யார் அப்படிங்கிறத அவன் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு நான் யார் நான் எதுக்காக வந்தேன் என்னுடைய தன்மை என்னன்னு யோசிக்கணும் ஒன்ஸ் அதை யோசிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் சுயநலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவன்ட்டு வந்து போயிடும் அவன் வந்து மொ மொ மொத்தமாகவே பொதுப்படையை யோசிப்பான் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில யோசிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் முக்கியம் இதை எடுத்து சொல்லுவதற்காக தான் வந்து நான் வந்து இந்த ஒரு எத்து சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெறிமுறையால் இந்த ஒரு டேலண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்போது உன்னுடைய மாணவர்களுக்கோ நீ என்ன சொல்லித்தர பூமிக்கு போகும்போது நீ என்ன சொல்லித்தர அப்படின்னா பூமி இன்னைக்கு வந்து ஒரு குதிரை பந்தை மாதிரி ஆகிப்போச்சு அதாவது யார் முன்னாடி போகிறா யார் வேகமாக போகிறாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இது இல்லை உண்மையாலுமே மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது மனுஷன் வந்து பூமிக்கு வர்றது தன்னுடைய நிலை உணர்வதற்காக வர்றான் அதை விட்டு போட்டு இந்த பூமியில் வந்து யார் முன்னுக்கு ஓடுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரெக்கக்னேஷன் நேம் ஃபேம் தன்னுடைய சுயநலம் இதற்காக வந்து மாறிட்டான் இப்படி இருக்காதிங்க இதனால் எந்த விதமான பயனும் இல்லை உனக்கும் பயனில்லை அடுத்தவனுக்கும் பயனில்லை இது வந்து நிறைய குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தான் உண்டு பண்ணுது பூமியில் ஸோ இதற்காக நீங்கள் போகாதீங்க ஸோ இதற்கு எதிர்த்து போராடி நீங்கள் வந்து ஒரு சமமான ஒரு மனுவ நிலையும் சமத்துவவாதியாக இருக்கிறதுக்கு உண்டான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்குறதுக்காக தான் போகணுங்கிறது தான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி அனுப்புறது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார் ஸோ இதோட அந்த சப்ஜெக்ட் அவங்ககிட்ட பேசுகிற அந்த ஒரு இது முடியுது அப்போது டாக்டர் நம்மகிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிற மனிதன் வந்து கற்காலத்திலருந்து ஆதி காலத்திலேருந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு மூர்க்கத்தனம் அப்படிங்கிறதையும் எதோ ஒன்றையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணத்திலே இருந்துகிட்டே இருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி காலம் மாறியிருந்தாலும் நிறைய மாறுதல்கள் மனித சமுதாயத்தில் நடந்திருந்தாலும் கூட இந்த ரெண்டு குணாதிசயம் அவனை விட்டு போகவே இல்லை மூர்க்கத்தனமும் எதோ ஒன்றையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவனுக்கு போவே இல்லை தான் தனக்கு நான் பாதுகாப்பாக இருந்தால் போதும் எனக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய அந்த குணம் அவன்கிட்டருந்து போகவே இல்லை நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம் தவறுகள்லேருந்து திருத்தி நம்ம வாழவும் செய்கிறோம் பட் அதற்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய காலமும் அந்த ஒரு புரிதல் வர்றதுக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு டேமேஜ் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப 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 அதிகம் இதனால் நாம் மட்டும் கஷ்டப்படுறது இல்லாமல் அடுத்தவங்களையும் சேர்த்து துன்பத்தில் ஆளாக்கிறோம் பட் அதை புரிஞ்சு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கூட கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் ஆன்மூலத்தில் அது ஒன்றும் தடையெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல ஓகே நீ இப்படி தான் திருந்துற அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அது உன்னுடைய குணம் நீ இப்படி தான் இருக்க நான் உனக்கு எடுத்து சொல்லும் போது நீ என்ன மாறிடுவா போகிற அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்ல செய்வாங்க பட் வலியுறுத்த மாட்டாங்க இது பண்ணு ஆ ஊங்கள்லாம் அங்கே மாட்டாங்க ஏ தப்பு பண்ணுறடா இப்படி பண்ணக்கூடாதடான்னு தருவாங்க இப்போ நெறிமுறையாளருடைய வேலை என்ன இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இத்தனை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது சரி இது தவறுன்னு அவர் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு சரி தவிர தருவார் இப்படி இருக்கணும் இதுதான் தப்பு சொல்லி தருவாங்க பட் அதை வந்து அழுத்தி இது பண்ண மாட்டாங்க பரம்பெடுத்துகிட்டு இதெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க உனக்கு நான் ஒழுக்கன்னு சொல்லி தந்துட்டேன் அந்த ஒழுக்கத்தை பயன்படுத்த வேண்டியது உன்னோடைய இது அதுக்கு பின்னாடி நம்ம பின்னாடி சுற்றிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது ஸோ அந்த ஃப்ரீடம் அந்த ஃப்ரீவில் சுதந்திரம் அப்படிங்கிறது ஆண்மூலத்தில் எப்பவுமே உண்டு நம்ம பின்னாடியே வந்து குச்சியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க டே டேன்ட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்து சரியாக மனிதர்களை வந்து வழி நடத்தி செல்வதற்குண்டான அந்த ஒரு இது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான அந்த வழிமுறைகள் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நெறிமுறையாளர்கள் ஏத்தசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த என்ட்ராடோ அது பேர் அவர் பேர் என்ன அன்ற்ராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இவர் ஸோ இதுதாங்க இந்த எத்திசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் சரி உங்களுடைய முழு நோக்கம் வந்து எது சரி எது தப்பு எப்படி இருந்தால் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மனித உடல் எப்படி துன்பமான ஒரு உடலாக இருந்தாலும் சரி எப்படி துன்பமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து பெட்டர்மெண்ட்டை மட்டும் பார்த்து எப்படி நம்ம முன்னேறி வெளியே வருவது இதற்குண்டான அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க நெறிமுறையாளன்னு இந்த சரியான பாதையை வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு திறன் வாய்ந்தவர்கள் இந்த எத் எத்தி சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் பெரிய ஆட்டக்காரங்க இருக்கவங்க அந்த போர்டில் எப்பவுமே ஒரு எத்தி சிஸ்ட் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அது முக்கியமான ஒரு போஸ்டிங் ஒரு திறமை இருக்கக்கூடியது ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஆளா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க ஆமாவா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் மதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் அவங்க இடத்துலேருந்து பண்ணி நன்றி